வணக்கம் நண்பர்களே, இது உங்களோட V.Palanichamy. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி Group-4 கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ், அந்த நடப்பு நிகழ்வுகள் 2011 மற்றும் 2012. 2011 ஒரு 18 கேள்விகள், 2012 ஒரு 14 கேள்விகள், மொத்தம் 32 கேள்விகள். நம்ம நேர கேள்விகள் போகலாம். முதல் கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் ஏ மும்பை, பி சென்னை, சி புதுடெல்லி, டி கொல்கத்தா. சரியான பதில் சி புதுதில்லி. இரண்டாவது கேள்வி, டெட்ராய்ட் எதற்கு புகழ் பெற்றது? ஏ ஆட்டோமொபைல் தொழில், பி திரைப்பட தொழில், சி தகவல் தொழில்நுட்பம், டி விவசாய தொழில். சரியான பதில் ஏ ஆட்டோமொபைல் தொழில். மூன்றாவது கேள்வி, தூத்துக்குடியின் மறுபெயர் ஏ வைரநகர், பி முத்துநகர், சி பொன்னகர், டி நிலக்கரி நகர். சரியான பதில் பி முத்துநகர். நான்காவது கேள்வி, தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் எங்குள்ளது? ஏ திருச்சி, பி மதுரை, சி சென்னை, டி திருப்பூர். சரியான பதில் சி சென்னை. ஐந்தாவது கேள்வி, ஆசியாவிலேயே முதலாக நாய்களுக்கென்ற பிரத்யேக செயல்படும் இரத்த வங்கியை தொடங்கியது எங்கு? ஏ தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி, பி கர்நாடக கால்நடை மருத்துவக் கல்லூரி, சி ஆந்திர கால்நடை மருத்துவக் கல்லூரி, டி ஜவஹர்லால் நேரு கால்நடை மருத்துவக் கல்லூரி. சரியான பதில் ஏ தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் கல்லூரி. ஆறாவது கேள்வி, சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான நீதிமன்றம் முதன்முதலில் இந்திய அரசால் அமைக்கப்பட்ட ஆண்டு ஏ 2010, பி 2009, சி 2008, டி 2007. சரியான பதில் சி 2008. ஒன்பதாவது கேள்வி, உலகின் மலிவு விலை கார் ஏ நானோ டாடா மோட்டார்ஸ், பி டெய்ம்லர்ஸ் மெர்சிடிஸ் பென்ஸ், சி மாருதி சுசுகி, சி ஹுண்டாய். சரியான பதில் ஏ நானோ டாடா மோட்டார்ஸ். எட்டாவது கேள்வி, சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஃபுட் செக்யூரிட்டி என்ற புத்தகத்தை எழுதியவர் ஏ எம் எஸ் சுவாமிநாதன், பி கே ராதாகிருஷ்ணன், சி டாக்டர் ராஜீவ் ஷா, டி ரட்டன் குமார். சரியான பதில் ஏ எம் எஸ் சுவாமிநாதன். ஒன்பதாவது கேள்வி, கிரிக்கெட்டின் அதிக ரன் டெஸ்ட் தொடரின் ரன் எடுத்தவர் யார்? ஏ எம் எஸ் தோனி, பி ராகுல் டிராவிட், சி சச்சின் டெண்டுல்கர், டி காஸ்கர். சரியான பதில் சி சச்சின் டெண்டுல்கர். பத்தாவது கேள்வி, 21ஆம் நூற்றாண்டில் சக்தி வாய்ந்த சுனாமி வந்த நாள் ஏ 26/11/2004, பி 26/11/2005, சி 26/10/2004, டி 26/12/2004. சரியான பதில் டி 26/12/2004. பதினோராவது கேள்வி, உலகத்தில் நீரிழிவு நோய் தினம் என்று அனுஷ்டிக்கப்படுகிறது ஏ மே 27, பி ஏப்ரல் 27, ஜி ஜூன் 27, டி ஜூலை 27. சரியான பதில் ஏ மே 27. பன்னிரெண்டாவது கேள்வி, மின்சார ரயில் இயக்கும் முதல் பெண் ஓட்டுநர் ஏ திலகவதி, பி அமராவதி, சி பிரேமகுமாரி, டி விஜயலட்சுமி. சரியான பதில் ஏ திலகவதி. பதிமூன்றாவது கேள்வி, இந்திய தேசிய அடையாள அட்டையில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை ஏ 12, பி 10, சி 13, டி 11. சரியான பதில் ஏ 12. பதினான்காவது கேள்வி, தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின குடியரசுத் தலைவர் ஏ நெல்சன் மண்டேலா, பி ஒபாமா, சி ராஜபக்சே, டி டிட்டோ. சரியான பதில் ஏ நெல்சன் மண்டேலா. பதினைந்தாவது கேள்வி, 2010ஆம் ஆண்டு இந்தியாவின் நிதி அமைச்சர் ஏ ஜெயராமம் ரமேஷ், பி கபில் சிபல், சி ப சிதம்பரம், டி பிரணாப் முகர்ஜி. சரியான பதில் டி பிரணாப் முகர்ஜி. பதினாறாவது கேள்வி, 2010ஆம் ஆண்டின் லோக்சபாவின் சபாநாயகர் ஏ ஜி கே பிள்ளை, பி யஷ்பால், சி மீராகுமார், டி ராஜ் பரத்வாஜ். சரியான பதில் சி மீராகுமார். பதினேழாவது கேள்வி, இந்திய அறிவியல் நிறுவனம் ஐஐஎஸ்சி உள்ள நகரம் ஏ சென்னை, பி பெங்களூர், சி டெல்லி, டி மும்பை. சரியான பதில் பி பெங்களூர். பதினெட்டாவது கேள்வி,
ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு அவையின் தற்காலிக உறுப்பினராக இந்தியா தேர்வான நாள் ஏ அக்டோபர் 12, 2010 பி நவம்பர் 12, 2009 சி டிசம்பர் 12, 2008 டி செப்டம்பர் 12, 2010 சரியான பதில் ஏ அக்டோபர் 12, 2010 இதுக்கப்புறம் வர்றது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2012 கேட்டது பட் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து அதே தொடருது 19வது கேள்வி பொதுத்துறை நிறுவனத்தின் கீழ் வராத எண்ணெய் நிறுவனம் கீழ்கண்டவற்றுள் எது ஏ சென்னை பெட்ரோலியம் கம்பெனி பி மங்களூர் சுத்திருப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல்ஸ் சி இந்துஸ்தான் ஆயில் கம்பெனிகள் டி ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட் சரியான பதில் டி ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட் 20வது கேள்வி கீழ்கண்டவற்றில் எவை பிரதமரின் அலுவலகத்திலிருந்து நேரடியாக கையாளப்படுகிறது 1 பிரதமரின் தேசிய நிவாரண நிதி 2 தேசிய பாதுகாப்பு நிதி இவற்றுள் ஏ 1 மட்டும் பி 2 மட்டும் சி 1 மற்றும் 2 டி 1 இல்லை 2 இல்லை சரியான பதில் சி 1 மற்றும் 2 21வது கேள்வி சந்திராயன் 1 உடன் தொடர்புடைய சில அமைப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது தவறானது என்பதை குறிப்பிடுக ஏ இஸ்ரோ பி மார்க் சி நாசா டி ONGC சரியான பதில் டி ONGC 22வது கேள்வி இந்தியாவின் முதல் முதலாக வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தை தொடங்கியவர் ஏ விட்டன் பிரபு சி கர்சன் பிரபு சி கானிங் பிரபு டி ரிப்பன் பிரபு சரியான பதில் பி கர்சன் பிரபு 23வது கேள்வி பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்ட குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு பட்டியல் 1 பட்டியல் 2 HC பாபா அறிவியல் தொழில் ஆராய்ச்சி கழகம் SS பட்நாகர் அணுசக்தி துறை DS கோத்தாரி விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் விக்ரம் சாராபாய் பாதுகாப்பு அறிவியல் நிறுவனம் சரியான பதில் ஏ 2, 1, 4, 3 ஏ HJ பாபா அணுசக்தி துறை பி SS பட்நாகர் அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கழகம் சி டிஎஸ் கோத்தாரி பாதுகாப்பு அறிவியல் நிறுவனம் டி விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் 24வது கேள்வி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று ஏ பிரெஞ்சு அறிஞரான டிரேசி என்பவரால் கருத்தியல் சொல்லாக்கம் செயல்பட்டது காரணம் மக்களுடைய லட்சியங்கள் உறுதிப்பாடுகள் நம்பிக்கைகள் மற்றும் கருத்துக்கள் ஆகியவற்றின் தொகுப்பினை கருத்தியல் என்று கூறப்படுகிறது கீழே கொடுக்கப்பட்ட குறியீட்டில் எது சரியானது என்று கண்டுபிடிக்கவும் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கம் அல்ல பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கம் ஆகும் சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு டி ஏ தவறு ஆனால் ஆர் சரி சரியான பதில் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கம் 25வது கேள்வி புது கவிதைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் ஏ வைரமுத்து பி திலகவதி சி ஈரோடு தமிழன்பன் டி இந்திரா பார்த்தசாரதி சரியான பதில் சி ஈரோடு தமிழன்பன் 26வது கேள்வி ஒலிம்பிக் கொடியில் 5 கண்டங்களை குறிக்கும் வகையில் 5 வளையங்கள் உள்ளன அவற்றில் எந்த 2 கண்டங்கள் இந்து மகா சமுத்திரத்தை தொடவில்லை ஏ ஆசியா ஐரோப்பா பி ஐரோப்பா ஆப்பிரிக்கா சி ஐரோப்பா ஆஸ்திரேலியா டி ஐரோப்பா வட அமெரிக்கா சரியான பதில் டி ஐரோப்பா வட அமெரிக்கா 27வது கேள்வி பின் வருவனவற்றுள் 19வது நிதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஏ நீதியரசர் ஏ என் குஷோ பி நீதியரசர் பி வி ரெட்டி சி நீதியரசர் SM சிக்ரி டி நீதியரசர் YV சந்திராஜூர் சரியான பதில் பி நீதியரசர் பி வி ரெட்டி 28வது கேள்வி பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் WHO மனிதன் உயிர்கோளமும் NBCP தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் NLEP தேசிய பார்வை நோய் கட்டுப்பாட்டு திட்டம் MAP உலக சுகாதார நிறுவனம்
சரியான பதில் அப்படியே மாற்றி சி 4321 டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார நிலையம் என்பிசிபி தேசிய பார்வை நோய் கட்டுப்பாட்டு திட்டம் என்எல்இபி தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் எம்ஏபி மனிதனும் உயிர் கோளமும். 29வது கேள்வி, மக்களவை கணக்கின்படி பாலின வீதம் அதிகம் உள்ள மாநிலத்தை குறிப்பிடுக. ஏ தமிழ்நாடு, பி பீகார், சி கேரளா, டி குஜராத். சரியான பதில் சி கேரளா. 30வது கேள்வி, லண்டனுக்கு சிறப்பு சேர்ப்பது லார்ட்ஸ், சென்னைக்கு சிறப்பு சேர்ப்பது சேப்பாக்கம், கொல்கத்தாவுக்கு சிறப்பு சேர்ப்பு ஈடன் கார்டன் எனில் கிரீன் பார்க் எதற்கு சிறப்பு சேர்க்கிறது? இந்தூர், பி ஹைதராபாத், சி கான்பூர், டி நாக்பூர். சரியான பதில் சி கான்பூர். 31வது கேள்வி, தவறான இணை எது? கிரிக்கெட் வினோத் காம்ப்ளி, கால்பந்து மாரடோனா, டென்னிஸ் சானியா மிர்சா, ஹாக்கி சாய்னா நேவால். சரியான பதில் டி ஹாக்கி சாய்னா நேவால். 32வது கேள்வி, பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1-2 வெயின் ரூபி, பிரேசில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அர்ஜென்டினா மரோடனா, போர்ச்சுகீஸ் ரொனால்டினோ, இங்கிலாந்து. சரியான பதில் சி 4-3-2-1 வெயின் ரூபி, இங்கிலாந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ, போர்ச்சுகீஸ் மரோடனா, அர்ஜென்டினா ரொனால்டினோ, பிரேசில். மிக்க நன்றி, நம்ம இன்னொரு க்வெஸ்டனோட மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.